திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்த்தப்பட்டதை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போராடி வருவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கோவில்பட்டியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே ஸ்டாலின் அரசு மகளிர் உரிமை தொகையை வழங்கியதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஸ்டாலின் ஆட்சியின் ஒரே சாதனை வாரிசுகளுக்கு பதவி கொடுத்ததுதான் என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்தார். மூணு வருடமாக போகின்ற இடங்கள் எல்லாம் சட்டமன்றமாக இருந்தது சரி, பத்திரிகை சந்திப்பாளர்கள் சரி, எங்கு பார்த்தாலும் கிளியும் கிளி என்று சொல்லி ஸ்டாலினுடைய முகமுடியை கிடைத்து ஆயிரம் கொடுக்காத ஒரு மோசமான முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்லி சொல்லி கடைசியில் மூன்று வருஷம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வைத்த பெருமை எங்களால் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்த்தப்பட்டதை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போராடி வருவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கோவில்பட்டியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே ஸ்டாலின் அரசு மகளிர் உரிமை தொகையை வழங்கியதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஸ்டாலின் ஆட்சியின் ஒரே சாதனை வாரிசுகளுக்கு பதவி கொடுத்ததுதான் என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்தார். அதை நம்மை நாம் தயாரிக்க மக்கள் தெரிவார்கள்.